நம்ம மீட் அண்ட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்ல இப்போ டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. நான்வெஜ் காம்போ 599 ரூபா, வெஜ் காம்போ வெறும் 499 ரூபா மட்டுமே. இது தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பிரான்ச்லுமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள்ங்க. உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப்ல போய் ஆர்டர் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. 100 கோடி ரூபா வாங்குற ஹீரோஸ்ல இருந்து 1000 ரூபா வாங்குற லைட் மேன் வரைக்கும் இதுல வந்து மெம்பரா இருக்கு. அதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. திடீர்னு வந்து ஏசி மீட்டிங் போட்டு வந்து செல்ல முடியும் தன்னிச்சையா பண்றாரு பண்றாரு செயல்படுறதுன்றதை எப்படி அவங்க சொல்கிறோம். அதில் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் என்ன பர்சனலாக பிடிக்கிறோம் கொஞ்சம் இருப்பாங்க. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் மாநாடு படத்தோட ஷூட்டிங்குமே சென்னையில் நடந்துட்டு. அப்போ அதுக்கெல்லாம் ஊழி அனுப்புறதுக்கு எதுவுமே அவங்க சொல்லல. சிம்பு பண்ண தவறு இல்லை வந்து சிம்பு பேசிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த கருத்து ஒருபாடும் இல்லை. ஆனால் சிம்புக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவர் மேலே ஒரு கமெண்ட் வந்திருக்கும் போது தயாரிப்பாளர்களை வந்து நம்ம வந்து சண்டை போடுறதன் மூலமும் யாருக்கு நஷ்டம் வரும்னா தொழிலாளர்களுக்கு தான் நஷ்டம் வரும். நடுக்கடலில் நம்ம வந்து தத்தளிக்கும் போது ஒரு கட்டுமரம் வந்தால் அதில் வந்து ஏறிப்படுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து இந்த நவராசா வந்து அந்த மணிரத்னம் சாரோட முயற்சி எங்களுக்கு வந்து ஒரு உயிர் பிச்சை கொடுத்த மாதிரி தான் அது. தமிழ்நாடு நவ நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த நேர்காணலில் என் கூட வந்து இயக்குநரும் பெப்சி அமைப்பின் தலைவருமான ஆர்கே செல்வமணி சார் இருக்கார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க சார்? இப்போது நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையிலேருந்தே நம்ம வந்து இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக 2 நாளாக வந்து சிம்பு படத்தோட ஷூட்டிங் பிரச்சனை நடந்துட்டு. ஸோ வெளியேருந்து பார்க்குற ஒரு ஆடியன்ஸாக ஃபஸ்ட்டு வர கேள்வி என்ன அப்படின்னா, தயாரிப்பாளர்கள் வந்து படம் எடுக்காமல் பெப்சி ஊழியர்களுக்கு வேலை இல்லை, பெப்சி ஊழியர்கள் வேலை பார்த்தா தான் தயாரிப்பாளரோட படமே முடியும் அப்படின்ற ஒரு ரெண்டு பேரையும் அமைப்புமே ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற ஒரு அமைப்பில் ஏன் அடிக்கடி பிரச்சனைகள் வருது அப்படின்றது தான் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு பதில் என்ன சார்? எல்லா இடத்துலையுமே வந்து முதலாளிக்கும் தொழிலாளர் அமைப்புக்கும் வந்து பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனை இல்லாமல் வந்து அது இருக்காது. அதை சுமூகமாக பிரச்சனை வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போதும் சுமூகமாக முடிச்சுக்கிறது வந்து நல்லது. தயாரிப்பாளர் இல்லாமல் தொழிலாளர்கள் இல்லை, தொழிலாளர் இல்லாமல் படம் வந்து அவங்க படம் எடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. அதில் வந்து சில நேரங்களில் வந்து ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும், சில நேரங்களில் எங்கேயா சில தவறுகள் நடக்கும். ஏன்னா இது வந்து என்னென்னா எல்லா தொழில் அமைப்புகள்லையும் என்ன வரும்னா ஒரே தொழிலாளர் இருப்பாங்க. இப்போ டிவிஎஸ்ல எடுத்துங்க, அவங்க பைக் பண்ணுறாங்கன்னா பைக் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை ரயில்வேஸ் ரயில்வேஸ் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. இதில் என்னென்னா இதில் வந்து பலதேவேற்பட்ட தொழிலாளர் இருக்காங்க. அதாவது வந்து இன்றைக்கி வந்து 100 கோடி ரூபா வாங்குகிற ஹீரோஸ்லேருந்து 1000 ரூபா வாங்குகிற லைட்மேன் வரைக்கும் இதில் வந்து மெம்பராக இருப்பாங்க. அப்போ எல்லோருக்கும் வேறு வேறு விதமான பிரச்சனை. ஒரே உறுப்பினர் அவரே முதலாளியாக இருப்பார், அவரே தொழிலாளியாக இருப்பார். இப்போ டுவல் கேரக்டர்ஸ் வரும். இதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி அதை அப்பப்போ பிரச்சனை வரும்போது அதை செட் பண்ணிட்டு பேசி தீர்த்துக்கிட்டு தான். இப்போ சிம்பு படத்துங்க தொடர்ந்து ஒரு 4 படங்களுக்கான பிரச்சனைகள் தான் இப்போது ஒரே நாளில் வந்து இப்போ பேசினாங்க. ஸோ இவ்வளோ நாளாக அந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருந்தப்போ இப்போ அதை பேசுறதுக்கான அதோட அவசியம் என்ன சார்? இப்போது அதுக்கான பிரச்சனைகளை பேசுறதுக்கான அவசியம் அது கடந்த 10 வருடம் பேசிகிட்டே இருக்காங்க, இப்போவும் பேசுவாங்க. எப்பவுமே ஒரு நெருக்கடி வரும், ஒரு நெருக்கடி வரும். அதனால் இப்போ வந்து நெருக்கடி கூட சரியானது தான், அது வந்து நம்ம வந்து தவறுன்னு சொல்லலை. ஏன்னா வந்து அவங்க ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும்னு சொல்கிறது சரிதான். ஆனால் நாங்கள் என்னென்னா ஒரு வேண்டுகோள், இப்போது எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு பல கோடி செக் இருக்குது எங்கிட்ட. இந்த செக்லாம் எப்படி வரும்னா தயாரிப்பாளர் படம் ரிலீஸ் பண்ணும்போது சார் அவரால் கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் அடுத்த படத்தில் வாங்கிக்கலாம், இல்லை கொஞ்சம் 10 நாள் தள்ளி வாங்கிக்கலாம், இல்லை ரிலீஸ் தள்ளி வாங்கிக்கலாம். இது மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்தோ இல்லை தயாரிப்பாளர் பக்கத்தில் இருந்தோ ஒரு வேண்டுகோள் வரும். நம்ம அதை வந்து ஹானஸ்டி தக்க அதை வந்து நம்ம வந்து பரிசீலிப்போம். சில பேர் நோ சொல்லிடுவோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து பின்னாடி அவங்ககிட்ட வாங்க முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கும். சில பேரோட ஹிஸ்ட்ரி வந்து அவங்க எப்போ தந்துருக்க மாட்டாங்க, சரியாக வந்து ரீபே பண்ணிக்க மாட்டாங்க, அது சில பேர் நோ சொல்லிடுவாங்க. ஆனால் பல பேருக்கு வந்து நம்ம சொல்லியிருப்போம், ஏன்னா நம்ம தொழில் இதே இடத்துல தொழில் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அவங்களும் கடந்த 20 வருஷமாக 10 வருஷமாக 5 வருஷமாக பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ பரவாயில்ல, இப்போ ஒரு கஷ்டத்தில் நம்ம வந்து உதவி பண்ணணும்னு வந்து நம்ம பண்ணியிருப்போம். பல பேர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, சில பேர் ரிட்டர்ன் பண்ணாமல் போயிருக்காங்க, அது மாதிரி இருக்கும். அப்போ அவங்களுக்கு ரிக்வஸ்ட் வைக்கிற ஒரு உரிமை இருக்கும்போது அதே போல் வந்து தொழிலாளருக்கும் சில ஒரு ரெக்வஸ்ட் வைக்கக்கூடிய ஒரு இது இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா அவங்க வந்து ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் ஒரு பிரச்சனையை இது பண்ணி சிம்புக்கு மேலே அவர் வந்து இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு தான் வந்து இப்போ இது பண்ணணும், அப்போ தான் அவருக்கு தொழில் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை நானும் ஒத்துக்கிட்டு இருந்தோம், நாங்களும் வந்து அதில் எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்கு இல்லை. அதில் இப்போது ஐஸ்வரி கணேஷ் அப்படிங்கிற தயாரிப்பாளர் அவர் வந்து இப்போது படப்பிடிக்க போகிறார். போகும்போது எங்ககிட்ட கூப்பிட்டு பேசினாங்க,
அப்போ நான் ஆயுஷ் கணேஷ் சாருக்கு சொன்னேன். அப்போ அவருக்கு அந்த விஷயமே தெரியல, என்ன எதனால் அது மாதிரின்னு தெரியல. அவர் சொன்னால் நானும் தயாரிப்பாளர் உறுப்பினர் தானே, எனக்கு யாரும் சொல்லலைன்னாரு. பரவாயில்ல சார், இப்போ வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்ன பிறகு அப்புறம் அவன் தயாரிப்பாளர் சங்கத்தை பேசி தயாரிப்பாளர் சங்க தலைவர் அவருக்கு பேசி என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஒரு நாலு பிரச்சனை இருக்குன்னு அவர் வந்து உடனே வந்து ஸ்ரீராஜர்கிட்டையும் உஷாவர்கிட்ட பேசி மறுபடியும் மறுநாள் அவங்க வந்து கவுன்சிலுக்கு வந்து அவர் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சது. இது எப்படின்னா ஒரு அஞ்சாறு நாள் முன்னாடி தான் தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து அவருக்கு தகவல் தெரியுது. அவர் என்ன கேட்குறாரு வந்து இது மாதிரி பிரச்சனை இருக்கும்போது எல்லா உறுப்பினரும் சொல்லியிருக்கணும், இல்லை எனக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலும் சொல்லியிருக்கணும், நீங்கள் தான் அவருக்கே சொல்லணும். ஆ, நீங்கள் வந்து இப்போ உங்களை வந்து கடைசி தானே வந்து உங்களை வச்சு அவங்க நிறுத்தணும். முதல்ல அவங்க சொல்லி அவங்கள மீறி நான் போனேன், அப்புறம் வலை எனக்கு தெரியவே தெரியாமல் எப்படி பண்ணலாம் அது தெரியலையே அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு கொஞ்சம் இப்போ பிரச்சனை ஒன்று, உடனே ஒரு ரெண்டு பிரச்சனை தீர்க்கலாம், இன்னொரு ரெண்டு பிரச்சனையும் அவங்கள்ட்ட பேச விட்டால் தீர்க்க முடியாது. ஆனால் என் ஷெட்யூல் வந்து இப்போ ஆறாம் தேதி இருக்குது, அவர் சொல்கிறது வந்து நாலாம் தேதி சொல்கிறார், ஆறாம் தேதி இருக்கு, ஒரு நாள் தான் கேப் இருக்குது, ஒரு நாளுக்குள்ள நான் எப்படி பண்ண முடியும். அதனால் வந்து எனக்கு வந்து இந்த திருச்செந்தூரில் ஒரு அஞ்சு நாள் ஷூட் இருக்குது, அஞ்சாறு நாள் ஷூட்டிங் இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடலாம், அதுக்குள்ளே நான் உங்களை பேச செட் பண்ணுறேன். இந்த சென்னையில் எனக்கு வந்து 16 ஷூட்டிங் இருக்குது, அதுக்கு முன்னாடி நான் பேசும்போது ஷூட்டிங் போகிறேன். அப்போ அது எங்களுக்கு கொஞ்சம் நியாயமாக இருந்தது. அது வந்து இது வரைக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ் எங்களுக்கு என்ன சம்மந்தம், நாங்கள் ஏன் பண்ணணும் தான் கேட்டுருந்தோம். இப்போ வந்து ஒரு ஆனஸ்ட்டாக அவர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்னா இந்த ஃபெப்சிக்கு வந்து அவங்க எஸ் ஐசரி கணேஷ் சார் வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டி மூலமாக ஒரு 40-50 குழந்தைங்களுக்கு வந்து இலவசமாக படிப்பு கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 50 உறுப்பினர்களுக்கு பென்ஷன் கொடுத்துருக்காரு, மாதம் மாதம் பென்ஷன் கொடுத்துருக்காரு, கடந்த 5-6 கொடுத்துட்ருக்காரு. நாங்கள் ஃபெப்சிலேருந்து என்ன உதவின்னு கேட்டாலும் அவர் இதுவரைக்கும் நோ சொன்னதே இல்லை. அப்போ எங்களுக்கு கூட வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய ரெக்வஸ்ட் இருக்குது. அப்போ நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறோம். அது கூட என்ன கடிதம், இது மாதிரி வந்து எங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நிலையில் இருக்கார், அவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவர் ஒத்துக்கிறாரு, அவர் கொஞ்சம் டைம் கேட்குறாரு, 5-6 டைம் கேட்குறாரு, அதனால் தயவுசெய்து எங்களுக்காக நீங்கள் 5 டைம் கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம கடிதம் அமைச்சோம். அதில் என்ன தவறு இருக்குதுன்னு எனக்கும் தெரியல, அதில் வந்து என்ன பெரிய தவறு இருக்குன்னு தெரியல. நான் வந்து அவர் சொன்னால் இல்லை சார், நான் கவுன்சிலர்கிட்ட பேசியிருக்கேன், கவுன்சிலர்கிட்ட பேசி நான் ஓகே பண்ணிக்கிறோம் சார். சரி ஓகே சார்னா, ஆனால் என்ன அவர் என்ன கேட்டார்னா, ஒருவேளை வந்து 5-ஆம் தேதி வந்துடுச்சு, அதுக்குள்ள 5-ஆம் தேதி மத்தியானம் வந்துடுச்சு, திருச்செந்தூர் ஷூட்டிங்னா ஒரு நாள் அவன் எங்கேருந்து அங்கெல்லாம் போய் சேர்த்து சார், அங்கே போய் சேர்ந்துட்டாங்க, ரீச் ஆகிட்டாங்கன்னா அதுக்குள்ளே இது பண்ணுறோம். அப்படி கவுன்சில் நோ சொன்னாலும் நான் போவேணா சார். இப்போ நான் என்ன சொன்னேன், எல்லார்கிட்ட பேசி நம்ம சம்மேளனத்தில் நிர்வாகிகிட்டான் பேசிட்டு எல்லாரையும் வந்து ஷூட்டிங்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் போய் வெயிட் பண்ணுங்கள், இப்போ அவங்க இங்கேருந்து இதுதான் போவாங்க, லைட் எல்லாம் வந்து யூனிட் வேனில் தான் போவோம், ஸ்பாட்டுக்கு போகாதீங்க, ஸ்பாட்டு போனால் ஒரு டெலிகேசி இருக்கும், ஒரு 5 கிலோமீட்டரில் வெயிட் பண்ணுங்கள், தயாரிப்பாளர் சங்கம் எஸ்ன்னு சொன்னால் நீங்கள் ஷூட்டிங் போங்க, நம்ம போயிடலாம் அப்படி சொல்லி நம்ம கிளம்பி. இது வந்து அவங்களுக்கு என்ன தவறுன்னு தெரியல. இதில் வந்து வேறு எதுவும் அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையும் இல்லை, கடிதம் எதுவும் இல்லை. திடீர்னு வந்து ஏசி மீட்டிங் போட்டு வந்து செல்லமுனியை தன்னிச்சையாக பண்ணுறது பண்ணுறது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க எஸ் சொன்னதுக்கப்புறம் தான் வண்டி வந்து ஷூட்டிங் பாட்டிக்கே போயிருக்குன்றப்போ கடிதம் கூட எங்கிட்ட இருக்கு, தயாரிப்பாளர் சங்கம் தன்னிச்சையாக செயல்படுறாருன்றத எப்படி அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் கொடுத்தா எங்கள் ரெக்வஸ்ட்டு எங்கன்னு கொடுத்தாரு, அவங்களும் அனுமதிச்சாங்க, நாங்களும் அனுமதி கொடுத்தோம். அதில் என்ன தவறு, எப்படி தன்னிச்சையாக செயல்பட்டால் சொல்ல முடியாது, அது வந்து ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் கொஞ்சம் பேர் அங்கே இருக்காங்க, இந்த மாதிரி வந்து கொஞ்சம் என்ன பர்சனலாக பிடிக்காம கொஞ்சம் இருப்பாங்க, அவங்க ஒரு இது பண்ணலாம். ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் மாநாடு படத்தோட ஷூட்டிங்குமே சென்னையில் நடந்துட்டு இருந்தது. அப்போ அதுக்கெல்லாம் ஊழியர் அனுப்புறதுக்கு எதுவுமே அவங்க சொல்லலையா சார்? அப்போ சொன்னாங்க, நான் என்ன சொன்னேன் வந்து ஒரு படம் வந்து ரன்னிங்கில் இருக்கும்போது அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது வந்து நல்லா இருக்காது, ஏன்னா அந்த ஆல்ரெடி இதர் இன்வெஸ்டட் க்ரோஸ் ஆஃப் மணி, அப்போ போய் வந்து நிறுத்துறது இது இருக்காதுனால நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். அது நாங்கள் இந்த படமும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறதால இதுக்கு வந்து அந்த பிரச்சனை முடிச்சா தான் போகிறதுன்னு சொல்லணும். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏற்கனவே மாநாடுக்கு சொன்னோம், அதை நிறுத்தல நீங்கள், இப்போ மறுபடியும் இதுக்கு இது இது என்ன பண்ணுவீங்க, அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு படம் ஆரம்பித்தான்னு கதை சொல்வீங்க அப்படின்னாங்க. இது நான் மட்டும் சொல்லலை, அந்த தயாரிப்பாளர் உங்களுக்கு ஒரு அண்டர்டேக் கொடுக்குறாரு, வித் ரிட்டனில் கொடுக்குறாரு, நான் இதை பிடிச்சிட்டு தான் அடுத்த இது போகணும், அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அதே நீ அப்படி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ நீங்கள் ஐஸ்வர் கணேஷ் சாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறனால அவங்க என்ன சார் நினைக்கிறாங்க? இப்போ சிம்புனால இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, சிம்பு பண்ண தவறு இல்லை வந்து சிம்பு இதை பேசிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது எனக்கு அந்த கருத்து ஒருபாடும் இல்லை, தவறாக சரியாங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்கணும். ஆனால் சிம்புக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும் போது அதை வந்து சங்கத்தில் உட்காந்து பேசி அதை கிளியர் பண்ணணும், எதர் எஸ் நான் பண்ண தங்கு இல்லை இல்லை சார் என் சைட் மிஸ்டேக் இல்லை, அதனால் அதை பண்ண முடியாது, ஏதோ ஒரு பதில் சொல்லணுங்கிறதுல எனக்கு கூட வந்து
கருத்து உடன்பாடு இருக்கு. அது வந்து சிம்பு ஹேஸ் டு கிளியர் இட். இப்போ இந்த பிரச்சனையை தாண்டி இப்போ வெப்சி உள்ளே இருக்கிற இந்த கொரோனா சமயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுமே ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதில் வந்து நவரசா டீம் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்றது இப்போ சமீபத்தில் சொன்ன விஷயம். அவங்களோட சப்போர்ட் எப்படி எப்போ எவ்வளோ முக்கியமாக இருந்தது சார் உங்களுக்கு இந்த சமயத்தில்? நிச்சயமாக அது வந்து எப்படின்னா வந்து ஒரு நடுக்கடலில் நம்ம வந்து தத்தளிக்கும் போது ஒரு கட்டுமரம் வந்தால் அதில் வந்து ஏறிப்படுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து ஒரு நிராதரவாக நின்ற நேரத்தில் இந்த நவராசா வந்து அந்த மணிரத்னம் சாரோட முயற்சி, ஜெயேந்திரோட ஒத்துழைப்பு, அது எங்களுக்கு வந்து ஒரு உயிர் பிச்சை கொடுத்த மாதிரி தான். அது நிச்சயமாக அது வந்து சாகர நேரத்தில் தண்ணி ஊற்றினா பழச்சிக்கும் இல்லையா, அந்த காஞ்சி போன செடிக்கு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினா கூட அது பழச்சிக்குங்கிற நேரத்தில் ஒரு சொட்டு தண்ணி ஊற்றினா எப்படியோ அது மாதிரி இவங்க வந்து ஒரு சொட்டு இல்லை நிச்சயமாக போதுமான அளவு ஒரு 6 மாதம் வந்து எங்கள் உறுப்பினர்கள் 10,000-12,000 பேருக்கு அவங்க வந்து வாழக்கூடிய அளவுக்கு மாதம் 1,500 ரூபாய்க்கு உணவுப் பொருட்களை அவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியில் இந்த 100 வருஷ இண்டஸ்ட்ரியில் இது வந்து ஒரு புது முயற்சி, புது மனிதாபிமானம், தன் உறுப்பினர்களை தானே காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வேறு யார்ட்டுமே நம்ம இப்போ இது பண்ண வேண்டியதில்லை, பணம் கேட்க வேண்டியதில்லை, பிச்சை எடுக்க வேண்டியதில்லை, நம்மளே வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு ரெவன்யூ கிரியேட் பண்ணி அது மூலம் தன் உறுப்பினர்களை தானே காப்பாற்றிக்க முடியுங்கிற ஒரு நல்ல முயற்சி. அது மணிரத்னம் சாருக்கு சம்மேளன தொழிலாளர்கள் என்றென்றும் அதை வந்து நன்றி பாராட்டப்படும். அதை ஒரு பணமாக கொடுக்காம அவர் கொடுத்த அந்த மெத்தடுமே ரொம்ப புதுசாக இருந்தது. அது கூட வந்து அது கொஞ்சம் வேஸ்ட் ஆகிருக்கும், ஏன்னா கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 3-4 மந்த்ஸு வந்து அதை உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி 11,000 உறுப்பினர்களை நேரடியாக வர வச்சு பேங்க் மூலம் வந்து எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்து அந்த கார்டு கூட வந்து ஒன்லி ப்ரொஃபஷனல் ஸ்டோரில் தான் ஒர்க் பண்ணணும், அதை வந்து மானிட்டர் பண்ணி எங்கேயாவது வந்து அவங்க வந்து சினிமா தியேட்டர் இல்லை வந்து சில பேர் வந்து கொஞ்சம் பேர் டாஸ்மார்க் இது மாதிரி எங்கேயாவது ஸ்வைப் பண்ணாங்கன்னா மறுமாதம் அவங்க கார்டு பிளாக் ஆகிடும். அவங்க வந்து ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் வாங்கணும், கூட வந்து ஏதாவதுன்னா அர்ஜென்சி எமர்ஜென்சிக்கு மெடிக்கல் வாங்கிக்கலாம், வேறு எது வாங்கினாலும் கார்டு வந்து பிளாக் ஆகிடும். அப்போ கொடுக்குற பணம் கூட வந்து அந்த பர்பஸுக்கு இது வாங்கணும், அது சரியான முறையில் இது வரைக்கும் இன்ன வரைக்கும் அதை வந்து கண்காணிச்சுட்டு வராங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு வேலை, அந்த வேலையை இது பண்ண பூமிக்கு அறக்கட்டளைக்கு எங்களுடைய நன்றி நன்றி நன்றி. நம்ம மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டில் இப்போ டபுள் எட் காம்போ ஆஃபர் போயிட்டுருக்குங்க. வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 499, நான்வெஜ் காம்போ பார்த்தீங்கன்னா 599. இந்த ஆஃபர் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரான்ச்சஸ்லையுமே போயிட்டுருக்கு. இதை நீங்கள் யூஸ் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃபேவரட் ஃபுட் டெலிவரி ஆப் மூலமா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்றாதீங்க.